பானிபூரியில் புழு. வடமாநில இளைஞரை காட்டி வைத்து தாக்கிய நாம் தமிழர் கட்சியினர். பட்டரவாக்கம் பகுதியில் பானிபூரியில் புழு இருந்ததால் பானிபூரி விற்ற வடமாநில தவறை நாம் தமிழர் கட்சியினர் கட்டி வைத்து அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பட்டரைவாக்கம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கொடியேற்றுவதற்காக அக்கட்சியின் தலைவர் சீமான் வருகையை ஒட்டி அப்பகுதியில் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காத்திருந்தனர். அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அவ்வழியே பானிபூரி விற்று வந்த வடமாநில இளைஞரிடம் பானிபூரி வாங்கி உண்டனர். அப்போது பசையின் காரணமாக வடமாநிலத்தவர் தயார் செய்து தருவதற்கு முன்பு இளைஞர்களை உருளைக்கிழங்கை எடுத்து பானிபூரியில் வைத்து உண்ண ஆரம்பித்தனர். இதில் இளைஞர் ஒருவர் எடுத்த உருளைக்கிழங்கு துர்நாற்றம் வீசியதாகவும் அதில் புழு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த உருளைக்கிழங்கு வேக வைத்து பல நாட்கள் ஆனதும் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக உருளைக்கிழங்கை வடமாநில இளைஞர் சூடு செய்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் பானிபூரி விற்ற வடமாநில தவறை கம்பியில் கட்டி வைத்து உதைத்தனர். இதைத் தொடர்ந்து வடமாநில தவறை அழைத்துக் கொண்டு பானிபூரி தயார் செய்யும் வீட்டிற்கு சென்ற அவர்கள் பானிபூரி விற்கும் முதலாளி மற்றும் இருவரை பிடித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.